பெரிய பண்டாசன் அவர்கள் சொன்னபடி நான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மேடையில் நான் நிற்பவேன் இரண்டாவது தரம் முதல் தரம் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் யாருக்கு முறை என்று எழுதிய என்னுடைய நாவல் 2008 சிறந்த நாவல் என்று பரிசோதிக்கப்பட்ட போது அதை வாங்கிக் கொண்டு பேசுவதற்காக நான் இப்போது என்பது 2 சாந்தில்யனை பற்றி ஒரு மதிப்பீட்டு நூல் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய நாவலுக்கு பரிசோதித்து என்னுடைய நன்றியை மீண்டும் நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். சாந்தில்யனை பற்றி ஒரு மதிப்பீட்டு நூல் எழுத வேண்டும் என்று சொன்ன இலக்கிய சிந்தனைக்கும் அதன் அறக்காவல் திரு பா லட்சுமணன் அவர்களுக்கும் எனது மாமாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக நிறைய வீட்டின பத்திரிகைகள் படிக்கக்கூடிய வாசகர்களை அல்லது புத்தகங்களாக நம்ம படிக்கக்கூடிய வாசகர்களை சாந்தியனை பற்றி கேட்டால் சாந்தியனை பற்றி படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடியது 2 சாந்தியனா ஒரே பருமனையாக இருக்குமே விடாமல் வகித்து கொண்டே இருப்பாரே அப்படி என்பது ஒன்று. இன்னொன்று சாந்தியனா அவர் செக்ஸியாக இருந்துள்ளாரே என்ற இந்த 2 சாதாரணமாக சாந்தியன் படிக்கக்கூடிய வாசகர்கள் சொல்லக்கூடிய சொல்லும். ஆனால் இந்த வர்ணனை என்பதற்கு இவர்கள் அழைத்து சொல்வார். சாந்தியன் எழுதிய முதல் நாவலான பலாத்காரம் இப்போது புரட்சித்தன் என்ற தலைப்பில் புத்தகமாக வந்திருக்கிறது. அதுதான் சாந்தியன் எழுதிய முதல் அரசியல் சமூக நாவல். இதை அவரே எழுதி அவரே புத்தகமாக இந்த ஒரு புத்தகத்தை தவிர சாந்தியனுடைய மக்கள் எல்லாம் தொடர்களாக வந்தது. தொடர்களாக வந்தது என்றால் ஆண்டுக்கணக்காக வந்தது. முதலில் சிறு தொடர்கள், பின்னால் பெரிய பெரிய தொடர்கள். அது எழுத வேண்டிய ஒரு புத்தகம் என்ற காரணத்தினால் எழுதியே எழுதியதும் நீண்ட வரந்தைகள் செய்ததும் திரும்ப திரும்ப எழுதினதுமாக ஆகும். என்றாலும் கூட அதனை நன்றாக இருக்கும் என்பது ஒரு பக்கம். 2 சக்தியாக எழுதுகிறார் என்று சொல்வதற்கு சாந்தி நிலையம் பதில் சொல்லியிருக்கிறார். இலக்கியத்தினுடைய வரம்பை பண்பாட்டினுடைய வரம்பை நான் இயற்கிறேன். இந்த பண்பாடு இந்த வரம்பு என்பது எது என்பதுதான் சிக்கல். அவர் வரம்பை மீறிவிட்டாரா இல்லையா என்பது படிக்கக்கூடிய வாசகர்கள். ஆனால் இந்த சாந்தியை பற்றி சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உள்ளது. அவர் எழுதியது போன்ற சட்டங்களை தமிழில் வேறு யாரும் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. தமிழில் அதிகம் படிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சாந்தியினம் ஒருவர். அவர் சோழர்களை பற்றி எழுதியிருக்கிறார், பல்லவர்களை பற்றி, பாண்டியர்களை பற்றி, சேரர்களை பற்றி, ராஜதந்திரத்தை பற்றி, மகாராஷ்டிரத்தை பற்றி, கடம்பர்களை பற்றி, யாதவர்களை பற்றி என்று ஏராளமான சரித்திர கதைகளை தகுந்த ஆதாரம் போது எழுதியிருக்கிறார். இவ்வளவு மன்னர்கள், இவ்வளவு சரித்திரம், இவ்வளவு குலங்களை பற்றி எழுதிய வேறு சரித்திர ஆசிரியர்கள் யாராவது இருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை இல்லை. இது ஒரு முக்கியமான காரணம். சாந்தியனுடைய மதிப்பீட்டை நான் செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்ட பின் இந்த புத்தகம் இடப்பட்டது.
அதில் அந்த புத்தகம் எப்படி நான் அமைத்தேன் என்றால், சாந்தியின் போராட்டத்தில் இருந்து ஒரு தன் வரலாறு நூல் எழுதியிருக்கிறார். சாந்தியை பற்றி படிப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதனால் அதை சுருக்கமாக அந்த புத்தகத்தை முதலில் எழுதியிருக்கிறேன். இரண்டாவது ஒரு முன்னோட்டம், சாந்தியினுடைய நாவலின் புதுக்கூறுகள் என்ன என்பதை நான் தொகுத்து கொள்கிறேன். ஒரு சிறிய முன்னோட்டம், அதன் பிறகு 42 நூல்களை பற்றி மதிப்பிடுகிறது. சாண்டிலியன் எழுதிய 5 நூல்கள் கிடைக்கவில்லை என்பதால் அவை வந்து இந்த மதிப்பீட்டை செய்கிறேன். இந்த 5 நூல்களை தவிர மற்ற 42 நூல்களை பற்றியும் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகு கடைசியில் ஒரு பின்னோட்டம், ஒரு பின்னுரை எழுதியிருக்கிறேன். சாந்தியினுடைய கதையில் காலவரிசைப்படி எழுதியிருக்கிறேன். முதலில் சரித்திர கதைகள் காலவரிசைப்படி, பிறகு சரித்திர சிறுகதைகள், பிறகு சமூக நாவல்கள் காலவரிசைப்படி எழுதியிருக்கிறேன். ஆனால் இது குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது கன்னிமாடம் என்று சாந்தியினுடைய நாவலை, இந்த காலவரிசைப்படி எழுதினாலும் கூட கன்னிமாடம் நாவலை பற்றி நான் முதலில் எழுதியிருக்கிறேன். மக்களை எல்லாம் காலவரிசைப்படி வந்தேன். ஏனென்றால் அவர் எழுதிய நாவலில் கன்னிமாடம் நல்ல நாவல் என்பது மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான நாவலும் கூட. இந்த நாவல் சொல்லக்கூடிய பாடங்கள் ரெண்டு. ஒன்று, தமிழர்களுக்கும் ஒற்றுமை இல்லை, பாண்டியர்களுக்கும் தாயாரி சண்டை, பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை. இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் சிங்களம் குழம்பிய குட்டையை மீன் பிடிக்கிறது. சிங்களத்தினுடைய திருட்டுத்தனத்துக்கு அது முதல் ஆதாரம், முதல் ஆதார சொல்லி கன்னிமாடம் நாவலை. சிங்கள நாடு திருட்டுத்தனம் கன்னிமாடம் காலத்திலும் செய்தது, முன்னாலும் செய்தது, பின்னாலும் செய்தது, இப்போதும் செய்கிறது. இந்த செய்தியும் தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்பதும் முக்கியமான அடி நாதமாக வளர்கிறது கன்னிமாடம் நாதம். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் ஒற்றுமை இருக்கும், அந்த தமிழர்களுடைய ஒற்றுமை வரும் என்று நம்பிக்கையுடன் உங்களிடம் விளையாட்டுக் கொள்கிறேன். வணக்கம். முதல் பள்ளியை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன்.